வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டுடைய கதவை எப்படி அமைத்தால் செல்வம் சேரும் வீட்டில் வந்து லக்ஷ்மி தங்குவால் லட்சக்கணாட்சம் ஒரு வீட்டில் உண்டாகிறதுக்கு கதவை எப்படி நாம் அமைக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நமது வீட்டில் அடுப்படி முதல் பீரோ வரை சுத்தமாகவும் பக்குவமாக வைத்துக் கொள்கிறோம் ஆனால் வீட்டின் கதவுகளை மூடினால் போதும் என்று மட்டும் கருதுகிறோம் அது தவறு எப்படி சமையல் கட்டை பேணுகிறோமோ அதே போலதான் கதவுகளையும் பேண வேண்டும் சில வீடுகளில் கதவு சப்தம் கொடுத்து கொண்டே இருக்கும் கதவில் வரும் ஒளிகளும் தீமை தரக்கூடியவை என்பதை நாம் உணர வேண்டும் கதவை மூடும்போது சப்தம் வரக்கூடாது அப்படி சப்தம் எழுப்பினால் அந்த வீட்டில் குடியிருந்தும் பலன் இருக்காது மூடிய கதவை திறந்து விடும் போதும் சப்தம் வரக்கூடாது திறந்து விட்டோமானால் விடுகின்ற இடத்தில் கதவை நிற்க வேண்டும் இப்படிப்பட்ட இடத்திலேயே கதவு நிற்குமானால் அந்த வீட்டில் வாழ்பவர்கள் சகல நன்மைகளோடு வாழ்வார்கள் கதவை மூடும்போது கழுதை குரல் போலவோ செக்கின் ஓசை போலோ கேட்குமேயானால் அந்த வீட்டில் தீராத கஷ்டமும் கவலையும் ஏற்பட போகின்றது என்பதை நீங்கள் உணர வேண்டும் கதவை மூடும் பொழுது செக்கு சுழல்வது போல் சப்தம் வருல் அவர்கள் வீட்டில் கார் டிராக்டர் போன்ற எந்திரங்கள் வைத்து தொழில் நடத்தி வருவார்களே ஆனால் அதில் லாபம் குறையும் பழுது வரப்போகின்றது என்பதையும் நீங்கள் அறிய முடியும் மனைவிக்கு ஆகாத காலம் என்றும் அறியலாம் மனையில் துன்பம் வரப்போகிறது என்று கூட நீங்கள் அது உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறி கதவை சாத்தும் போது கரும்பு அரைக்கும் மிஷினில் வருவது போல சப்தம் வந்தால் புத்திரர்களுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு ஆகாது பெண்களால் சாபம் வரப்போகிறது என்பதையும் அறியலாம் ஓகேங்களா அடுத்து மூடியிருக்கும் கதவை திறந்து வைக்கும்போது அது தானே மூடிக்கொள்ளுமானால் குடும்பத் தலைவருக்கு கண்டம் வரப்போகிறது என்பதை உணர வேண்டும் வீட்டிலும் துன்பம் அதிகமாக வாய்ப்புகள் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எனவே அன்பர்கள் தங்கள் வீட்டு கதவுகளை நல்ல முறையில் பராமரித்தால் எந்த நாளும் நல்ல நாளாகவும் செல்வமுள்ள காலமாகவும் அமையும் கதவுகளில் சத்தம் வராமல் இருக்க மாதம் ஒரு முறையாவது கதவை சுத்தம் செய்து தேங்காய் எண்ணெய் விட வேண்டும் மேலும் கதவுகளில் உள்ள பழுதுகளை நல்ல தச்சர்களை வைத்து சீர் செய்து கொள்ள வேண்டும் வீட்டில் நிம்மதி கூடி பொருளாதாரம் கூட வேண்டும் கூடும் கண்டிப்பா சரிங்களா ஸோ இப்படி கதவை வந்து நம்ம பராமரிக்கிறதுனால வீட்டில் சகல நன்மைகளும் ஏற்படும் ஏன்னா கதவை திறந்து கொண்டு தான் மற்ற எல்லா தெய்வங்களும் உள்ளே வரக்கூட போகிறது கதவை திறந்து வைப்பதற்கு கதவை மூடுவதற்கு இவ்வளோ விஷயம் இருக்கான்றது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அதுக்குள்ள குறிப்பிட்டிருக்கப்பட்ட சில விஷயங்களை தான் உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்றவர்களே இது பற்றியான ஒரு தெளிவான இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்துகிட்ருக்க போது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரியணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் பட்டன் தான் ஆன் பண்ணி வைங்க ஸோ தட் நான் வீடியோ போட உங்களுக்கு அது நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும் நிறைய தகவல்கள் அரிய தகவல்கள் தொடர்ந்துட்டு வந்துட்ருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருத்துனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய